பொதுவா இப்பெல்லாம் தினமும் என்னோட பிராக்டிஸ்ல நான் சிகிச்சை அளிக்கிற ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கேஸ்ல நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தா வராங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மட்டும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றதுக்கான காரணம் என்னன்னு நாங்க அவங்க கிட்ட கேட்ட போது அவங்க சொன்ன பொதுவான காரணங்கள், ஒன்று அவங்களுக்கு கொடுக்கப்படுற அதிகமான வேலை பளு, டெட்லைன்ஸுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணுங்கிறது, லேயிங் ஆஃப் இல்லை பிங்க் ஸ்லிப் ஃபியருங்கிற பயம், அதாவது நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது உலக பொருளாதாரம் மந்தமாயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோன்ற பயம், அப்புறம் பல நேரங்களில் அவங்கள வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்க சொல்கிறாங்க. அப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்த்தா குடும்ப சந்தோஷம் அங்கே கெட்டு போகுது. கணவன் மனைவியோட பேச முடியாது, குழந்தைங்களோட நேரம் செலவிட முடியாது, அப்புறம் சொந்த வேலைகளையும் பார்க்க முடியாது, அதாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, படம் பார்க்க போகிறது, சமூக இணக்கங்கள், இந்த மாதிரியான பல காரணங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அவங்க மனசை சோர்வாக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் பல விதமாக பல பகுதிகளாக பிரித்து சிகிச்சை அளிக்கிறோம், அதாவது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில். சிலருக்கு மருந்துகள் மூலமாக அவங்களோட ஆங்ஸைட்டியை குறைக்கிறோம், ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அதாவது தலைவலி, நெஞ்சு படபடப்பு, இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிறதுக்கு கூட மருந்துகள் தேவைப்படுது, அவங்களுக்கு ஆன்டி ஆங்ஸைட்டி மருந்து, ஆன்டி டிப்ரெஷன் மருந்தும் தேவை. பட் அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் பெரும்பாலும் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவோம். லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுன்னா அவங்கள சரியான நேரத்துக்கு சாப்பிட சொல்கிறது, சரியான நேரத்துக்கு உடற்பயிற்சி செய்ய சொல்கிறது, இது எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமாக அவங்கள யோகா பண்ண சொல்லுவோம். யோகாவோட ஒரு பார்ட்டாக பிராணாயாமம், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸான சவாசனா செஞ்சால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நாங்கள் வார கடைசியில் இல்லை விடுமுறை நாட்களில் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவங்கள கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். இதை செய்யறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு டென்ஷன் குறையும். இந்த மாதிரி செயல்களால் அவங்களுடைய மனநிலையும் உற்சாகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் மேனேஜ் ஆகும்.